குண்டாக இருந்தாலும் சரி, புள்ளியாக இருந்தாலும் சரி, நடுத்தரமாக மீடியம் சைஸில் இருந்தாலும் சரி, தொப்பை யாருக்காவது இருந்ததுன்னா அது பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. பார்க்குறவங்களுக்கும் பிடிக்காது, தொப்பை இருக்கிறவங்களுக்கும் பிடிக்காது. இதை வந்து இதுதான் நம்மளுக்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை இந்த தொப்பை. இது வந்து ஒரு 2 வாரத்தில் ஒரு 15 டேஸில் எப்படி ஈஸியாக குறைக்கலாம், ஈஸியாக எளிமையான பயிற்சி மூலம் குறைக்கலாம். இது ஒரு யோகாசனம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு யோகாசனம். யோகாசனம் பேர் பஷ்டி மொட்டாசனா. பஷ்டி மொட்டாசனா, பஷ்டிமா அப்படின்னா பேக், பின்பகுதி. உட்டானா அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங். ஸோ நம்ம பின்பகுதியை வளைச்சி செய்கிறதுனால இதுக்கு பஷ்டி முத்தாசனா அப்படின்னு சொல்கிறோம் நாம் இதை. இது ரொம்ப சிம்பிள். எந்த யோகாசனம் பண்ணணுன்னாலும் நீங்கள் முதல்ல வந்து ஒரு கீழே வந்து தரையில் ஒரு விரிப்பு போட்டுக்கணும். ஒன்று அது யோகாசன மேட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஜமக்கலம், பெட்ஷீட் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போட்டு அதில் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக உட்காந்து காலை நீட்டி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க. காலை ரெண்டும் உங்களை நேராக இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நேராக உட்காந்து கையை மேலே தூக்கிக்கோங்க. கையை மேலே தூக்கும்போது மூச்சை உள்ளே இழுக்கணும். கையை மேலே தூக்கும்போது ப்ரீத் இன், உள்ளே மூச்சை உள்ளே இழுத்து அப்படியே பொறுமையாக குனிஞ்சு லேசாக மூச்சை விட்டுக்கிட்டே குனிஞ்சு பாதத்தில் பாதத்தை தொடணும். விரல்களை தொடலாம். சில பேருக்கு விரலை தொட முடியும், சில பேருக்கு எட்டாவது தொட முடியாது. சில பேர் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க, ஈஸியாக தொட முடியும், குனியவும் முடியும். அது முடியாதவங்க சிரமப்பட வேண்டாம். இதில் வந்து தொப்பை இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிரமம்தான். இருந்தாலும் முயற்சி உடையார் எழுச்சி அடையார். அதனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. தொடும்போது மூச்சை வந்து வெளியில் விட்டுக்கிட்டே தொடணும். லேசாக நம்ம குனிஞ்சி நம்மளுடைய நெற்றி வந்து முட்டியில் கால் முட்டியை தொடணும். அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறவங்களுக்கு பண்ண முடியும், இல்லாதவங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நீங்கள் குனிஞ்சு முயற்சி பண்ணுங்கள். முதுகை வந்து யூ மாதிரி வளைக்கக்கூடாது. ஒரு 45 டிகிரியில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக குனிக்கில அப்படியே இறக்கணும் முதுகை. குனிஞ்சி வளைச்சி கூன் உழுதுற மாதிரி வளைச்சி தொடக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நம்மளுடைய தலை முதுகு எல்லாமே வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு குச்சியை வந்து கீழே அப்படியே சாய்ச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சாய்க்கணும். சாய்ச்சி முடிஞ்ச அளவுக்கு தொடப்பாருங்க, தலையால் முட்டியை தொடப்பாருங்க. இல்லைன்னா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். இது வந்து நல்லா தொட முடிஞ்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது உடம்பு அப்படின்னா தொட முடியும், இல்லை நல்லா குனிய முடியுது அப்படின்னா அவங்களுக்கு 1 வீக்லேயே நல்ல ரிசல்ட் தெரியும். 2 வீக்ஸில் டெஃபினட்டாக அது இல்லை. முடியாதவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். பல வருஷமாக தொப்பை இருக்குது. ரீசன்ட் டேஸ் தான் நம்மளுக்கு தொப்பை வளர்ந்துருக்கு அப்படின்னா இது ஈஸியாக குறைச்சிடலாம் இந்த 15 டேஸில். பலருக்கு வந்து பல வருஷமாக தொப்பை இருக்குது அப்படின்னா இது செய்ய செய்ய தான் குறையும். இது யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் சர்ஜரி பண்ணவங்க, அறுவை சிகிச்சை பண்ணவங்க, வயிற்றில் முதுகில் ஹார்ட் அந்த மாதிரி எந்த விதமான அறுவை சிகிச்சை செஞ்சுருந்தாலும் இந்த பயிற்சி செய்யக்கூடாது, இந்த யோகாசனம் செய்யக்கூடாது. மருத்துவரின் ஆலோசனைப்படி தான் நீங்கள் அதை செய்யணும். இன்னொன்று வந்து வலி இருக்குது, செய்யும் பொழுது வலி வருது அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடாது. இது வந்து எல்லா விதமான பயிற்சிக்கும் இது பொருந்தும். வலி இருக்குது அப்படின்னா நாம் செய்யும்போது அந்த வந்து அந்த பயிற்சியினுடைய எண்ணிக்கையை குறைக்கலாம். இப்போ ஒரு 20 கவுண்ட் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதோடய எண்ணிக்கையை வந்து 10 ஆகவோ 5 ஆகவோ குறைச்சிக்கலாம். ஸோ வலியோடையே ஒரு பயிற்சியை திரும்ப திரும்ப செய்யக்கூடாது. அது எதனால் அந்த வலி வருது, எங்கேருந்து வருது அப்படின்லாம் நாம் அதை பார்க்கணும். கவனிக்காமல் இவங்க சொல்லிட்டாங்க நம்ம தொப்பை குறைக்கிறதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்படியும் செய்யக்கூடாது. இதில் வந்து தொப்பை குறையிறத தவிர வேறு என்ன பலன்கள் இந்த ஆசனத்தில் இருக்குன்னா நிறைய இருக்குது. இடுப்பு உள்ள அப்டாமன் பகுதியில் உள்ள மசில்ஸு அண்டு எலும்புகள் வந்து நல்ல
வலிமை பெறும், நல்ல ஸ்ட்ரென்த்தனாக ஆகும். அடுத்தது நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு குணமாகும். இது வந்து கிட்னி அப்டாமன் சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சினால் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க குணமடைவாங்க. அதுக்கப்புறம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது குறையும். இது மாதிரி நிறைய பலன்கள் இருக்கிற ஒரு ஆசனம் இது. இதை முயற்சி செய்யுங்க. எனக்கு வந்து உங்களுடைய சஜஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தேங்க்யூ.